ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪಾತ್ಮಬೋಧಂದತ್ತಾದಯುಗಪುರಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂ ತೈಮಗ್ಧಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾಂಶ ಮಣಿಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾದ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋ ಅರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀರಂಗನಾಥ ಸ್ವಯಂ ಮುನಿಕೃಪಯ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿಮ್ಮ ಪರಂ ಸಂಶ್ಚಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ದಿಶಂತು ಮೇ ದೇವ ಸದಾತ್ವದೀಯಾಃ ದಯಾ ತರಂಗಾನುಚರಾಃ ಕಟಾಕ್ಷಾಃ ಶ್ರೋತ್ರೇಷು ಪುಂಸಾಮೃತಂ ಕ್ಷರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸಂಶ್ರಿತ ಕಾಮಧೇನುಂ ತ್ವತ್ಪ್ರೇಷ ಶ್ರವಣಯೋರಮೃತಾಯ ಮಾನಾಂ ತುಲ್ಯಾಂ ತ್ವದೀಯ ಮಣಿ ನೂಪುರ ಸಿಂಚಿತಾನಾಂ ಗೋದೇ ತ್ವಮೇವ ಜನನಿ ತ್ವದ ವಿಟ್ಟವಾರ್ಗಾಂ ವಾಚಂ ಪ್ರಸನ್ನ ಮಧುರಾಮದಂ ವಿದೇಹಿ ನೀಡಾ ತುಂಗಸ್ತನಗಿರಿ ತಟೀ ಸುಪ್ತಂ ಉದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಶತಶಿರಸಿದ್ಧಂ ಅಧ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವೋಚ್ಚಿತ್ತಾಯಾಂ ಶಯಿ ನಿಗಳಿತಂ ಯಾ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೇ ಗೋದಾಸ್ತೈ ನಮೈದಮಿದಂ ಪೂಯಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ ಪುದುವಯಾಂಡಾಳರಂಗರ್ಕ್ ಪನ್ನು ತಿರುಪ್ಪಾವೈ ಪಲ್ಪದಿಯಂ ಇನ್ನಿಜಯಾಳ್ ಪಾಡಿಕೊಡುತ್ತಾಳ್ ನರ್ಪಾಳೈ ಚೂಡಿಕೊಡುತ್ತಾಳೆ ಚೊಲ್ಲು ಚೂಡಿ ಕೊಡುತ್ತ ಶುಡರ್ಕೊಡಿಯೇ ತೊಲ್ಪಾವೈ ಪಾಡಿ அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கற்பவல்லி ஸ்ரீரங்க ராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாட்சாத் க்ஷமாம் கருணையா ಕಮಲಾಭಿವ ಅನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ವೇಯರ್ಪುಗಳ್ ವಿಲ್ಲಿ ಪುತ್ತೂರಾಡಿ ಪೂರಂ ಮೇನ್ ಮೇಲೂ ಮಿಗ ವಿಳಂಗ ವಿಟ್ಟು ಚಿತ್ತನ್ ತೂಯ ತಿರುಮಗಳಾಯ್ ವಂದು ಅರಂಗನಾರ್ಕ್ ತುಳಾಯ್ ಮಾಲೈ ಮುಡಿಚೂಡಿ ಕೊಡುತ್ತ ಮಾದೇ ನಯಮುಡನ್ ತಿರುಪ್ಪಾವೈ ಪಾಟ್ಟು ಆರೈಂದುಂ நீ உரைத்த தையொரு திங்கட்பாமாலை அயபுகள் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அந்த ஜோதியீ கிமபியமினாம் அஞ்சலம் யோக திருஷ்டேகே சிந்தா ரத்னம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் ದಿವ್ಯಂ ಚಕ್ಷುಃ ಶ್ರುತಿ ಪರಿಷತಾಂ ದೃಶ್ಯತೆ ರಂಗಮಧ್ಯೇ ವಂದೇ ಬೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ದಾಮ ವೈ ಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಅಸಾಧ್ಯ ಸಾಧಕ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತವ ಕಿಂವದ ರಾಮದೂತ ಕೃಪಾ ಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭೋ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழத்து இல்லனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதுவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தரோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டா மாமா என் மாதவன் வைகுந்தனன்றன்று நாமம் பலவும் நவின்றேலோரம் பாவாய் சூடிக்குடுத்து சுழற்குடியான கோதாதேவியின் திருவாக்கிலிருந்து வந்த சங்கத்தமிழ் மாலையில் ஒன்பதாவது பாசுரமான இதிலே ஒரு பகுதி பார்த்தோம். சென்ற உபன்யாசத்தில் உள்ளே உறங்குபவள் அவள் ஒரு நல்ல ரத்தனமயமான ஒரு மாளிகையிலே படுத்து உறங்குகின்றாள். அவளை பார்த்து இவர்கள் விசாரிக்கின்றார்கள், வெளியே ஆண்டாள் கோட்டி, எங்களுக்கு இங்கே இருட்டிலே நாங்கள் கிருஷ்ணனை தேடுகின்றோம், நீ வேண்டிய இடத்திலே எல்லாம் விளக்கை வைத்துக் கொண்டு ஆச்சரியமாக கிருஷ்ணாபம் பண்ணி கொண்டிருக்கின்றாயே மாமான் மகளே, திருவாய்ப்பாடியிலே ஆண்டாள் ஒரு பிராகிருத சம்பந்தத்தை வேண்டுகிறாள் என்றார்கள் பூர்வர்கள். எல்லாம் பார்த்தோம். அவர் பதில் சொல்லாத பொழுது அவளுடைய தாயாரை கேட்டு மாமீர் அவளை எழுப்பீரோ, அவ என்ன ஊமையா செவிடா அல்லது வெகு காலம் கெட்டாரவம் பண்ணி அதனாலே சோம்பலா அனந்தாலோ
அனந்தலோ அப்படின்னா அப்புறம் ஏமை பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாராலும் மந்திரம் போட்டாளா எல்லாம் கேட்டு அதுவரையில் பார்த்தோம். அதற்கு மேல எழுந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இவர்கள் சொல்கிறார்கள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று ராமம் பலவும் நவின்றே லோரம் பாவாய். மாமாயன்னா ஆச்சரியமான சேட்சிதங்கள் உடையவன். ஏற்கனவே மாயன் என்பது அஞ்சாவது பாகசுரத்தை பார்த்தோம். இது தவிர இன்னும் மேல ரெண்டு இடங்கள்ல மாயனை பத்தி சொல்ல போறா, 15-16 பாசுரங்கள்ல. அதனால மாமாயன் எப்படிப்பட்டவன்னா விசேஷமான அத்தியாச்சரியமான சேட்சிதங்கள் உடையவன். மோகயித்வா ஜெகத் சர்வம் என்று நான் அம்மாழ்வார் அனுபவிக்கிறார் திருவிருத்தத்தில். சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி பின்னோர்கள் நல் நீராட்டியந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுகுண்ணப் போந்து இமிலேற்றுவன் கூன் கோட்டிட அடினை கூத்து அடலாயர்த்தம் கொம்பினுக்கே. ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்றான் இவன். ஆச்சரியபூதன் என்ன பண்ணினானா எம்பெருமான், நித்திய சூரியர்கள் இவனுக்கு இங்கு ஆராதனை பண்ணிட்டு அப்படி இருக்கிற பொழுது அலங்காராசனத்தில் எழுந்துருளை பண்ணி தூபம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற போது சூட்டு நன் மாலைகள் துயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபம் தரா நிற்கவே தூபம் சமர்ப்பிக்கிறார். அந்த தூபம் சமர்ப்பிக்கிச்சு அந்த புகை இருக்கணும். அப்ப மற்றவர்கள் கண்ணை மறைச்சிருக்கிற வேளையில மண்ணுலகத்திலே வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி வெண்ணையெல்லாம் உண்டு அதன் பிறகு 7 எருதுகளை அடக்கி நப்பின்னை கைத்தலம் பற்றி இப்படி சில காரியங்களை பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த ஆசனத்தை சமர்ப்பிக்கிறதுக்குள்ள அங்கு போய் சேர்ந்துட்டானான். அப்படி மாயன் மாமாயன் மாமாயன் மாதவன் மாதவன்னா லக்ஷ்மி பதி. அப்புறம் வைகுந்தன், வைகுந்தன்னா வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவன், பரமபதத்தில் இருக்கக்கூடியவன். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா வைகுந்தன்னா வரதத்துவம், மாமாயன்னா சௌலபியம், நடுவில் மாதவன்னா லக்ஷ்மிபதி. அவன் பரதத்துவத்திலும் பிராட்டியினுடையதான அந்த சம்பந்தம் என சௌலபியத்தோடு இருக்கிறதுக்கு அவளுடைய சம்பந்தம். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் லோகநாதா மாதவத்சலகான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீந்தேலோரம்பாவாய். நாமம் பலவும் நாமசங்கீர்த்தன பிரமாவம். ஏன்னா எப்போதும் சொல்லலாம், இத்தனை நாளா நாம் அவருடைய நாமாவை சொல்ல முடியல. ஏன்னா கெட்டோருடைய நாமாவை சொல்லுவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ஹிரண்யபுரம் போல இருந்ததுங்கிறார். எப்படி ஹிரண்யகசிபு பகவன் நாமாவே உன்னுடையதான ராஜ்யத்தின் எல்லைகளை சொல்லக்கூடாது என்று தடுத்திருந்தாலும் அது போலே ஆயுர்வாடி இருந்தது. இப்ப கோபவர்தனர்கள் அனுமதி கிடைச்சிருக்கு கெட்டானுபவத்திற்கு, அதனால அவன் நாமாவை சொல்லணும். ஏன்னா அவன் நாமா சொல்றதுக்கு ஏதானும் நியத்தி உண்டா, காலம் உண்டா, ஏதான் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டான்னு கேட்டா எப்பொழுதும் சொல்லலாம். அதான் அழகா நமக்கு புரியுற மாதிரி நம்முடைய பூர்வர்கள் சொல்றா, அம்மா வென்று கூப்பிட ஆச்சாரம் வேண்டுமோ அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன குழந்தை தூங்கி எழுந்தது, எழுந்தது படுக்கையில் உட்காந்துருக்கு, அம்மான்னு கூப்பிடுறது, அம்மாவை கூப்பிடணும், தெரி சுத்தி ஊத்தி பாக்குறது, பக்கத்துல அம்மாவை காணும், உடனே அம்மான்னு கூப்பிடுறது, அம்மா அங்கிருந்து தேடுறது அந்த குழந்தை. யார் அந்த குழந்தைகிட்ட போய் நபா நீ ப்ரஷ் எடுத்துக்கோ, பல்லு தேய், ஸ்நானம் பண்ணு, மணி உடுத்துக்கோ, அதுக்கப்புறம் தான் அம்மான்னு கூப்பிடலான்னு சொல்லுறாளா? எப்படி அம்மா என்று அழைப்பதற்கு வேறு எந்த ஆச்சாரமும் வேண்டாமோ பகவன் நாம எப்பொழுதும் சொல்லலாம். அதாவது என்னன்னா பகவன் நாம நாமாவை சொல்றதுக்கு பாக்கி நம்ம நித்தியகர்மானுஷ்டானங்களுக்கு வேண்டியதான ஆச்சாரங்கள் எதுவும் குறைவில்லை, இரண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதனால்தான் திருமங்கேழ்வார் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவல்ல நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினையும்
நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் குலம் தரும்னா, குலம்னா தாசிய குலம், பகவான் சேஷி நான் சேஷன் என்றுதானே இந்த எண்ணத்தை கொடுக்கும் பகவான் நாம. அந்த அஷ்டாட்சரத்திலேயே அது முக்கியமான விஷயம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், எல்லாத்துக்கும் மேல பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அதான் சொன்னார், துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைவின் துயரிழி, துஞ்சும் போது அழிமின் துயர்வரில் நினைமின்னார். அப்புறம் சொல்றார், சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர். அதுக்கு மேல படி அதோட அத காதல விழுந்துன்னா அவனை தூக்கி வாரி போடும். என்னடா அது பகவான் நாமா, துஞ்சும் போது அழிமின் துயர்வரில் நினைமின்னாரே, நஞ்சுங்கிறாரே, அமிர்தம்னா சொல்லணும், ஆனா மேல பதத்தை பார்க்கணும். நஞ்சுதான் கண்டீர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம். இந்த நாமம் எப்படிப்பட்டது தெரியுமா, நம்முடைய வினைகளுக்கெல்லாம் நஞ்சு, வினைகளையெல்லாம் அழிக்கும். நான் நாமா அமிர்தமயமான நாமா எப்பொழுதும் சொல்லலாம்னார். ஏன்னா பகவான் நாமா சொன்னா யமபயம் இல்லைன்னார். தொண்டனுக்குடி ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதரை பார்த்து அவரை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன்னுட்டார். 45 பாடல் பாசுரங்கள் திருமாலே, அப்புறம் 10 பாசுரங்கள் திருப்பல் ஈழ்ச்சி, எல்லாம் ரங்கநாதன் விஷயம். ரங்கநாதனை பார்த்து சொன்னார், ரங்கநாதா யமனுக்கோ யமபடர்களுக்கோ நான் பயப்படல, யமபடர்கள் வரட்டும், அவளை வரிசையா நிக்க வைக்கிறேன், அவ தலையை ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணினேன், அதுல நான் டான்ஸ் ஆடுறேன். அவர் என்ன சொல்லச்சு சொல்வார், கபலில் புலனை வைத்து கரிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது, நமன் தமர் தலைகள் மீது. உடனே ரங்கநாதன் கேட்டார், என்ன ஆழ்வீர் உமக்கு இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, உடனே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற அவலிப்பூடமை கண்டாய் அரங்கமா நகருடானே. மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற அவலிப்பு, அவலிப்புன்னா சாதாரணமா சொன்னா அதுக்கு மீனிங் கொழுப்புன்னு அர்த்தம், தைரியம்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. உன் நாமா சொன்ன அந்த தைரியம் தான் அவர். அதத்தான் இந்த அபிப்பிராயத்தை வச்சிருந்து தியாக பிரபு ஒரு கீர்த்தன பாடினார். அவருன்னு கேட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், கோதண்ட பாணியான ராமபிரானுடைய நாமத்தை பஜனம் செய்கின்றவனுக்கு யமதண்டத்தை வச்சிருக்க தண்டபாணிட்டு என்ன பயன், பஜன பருள கேல தண்ட பாணி பயமோ மனசா ராம பஜன பருள கேல தண்ட பணிபயமோ மனசா ராமபஜன பருளக்கு, இப்படி பிரிக்கணும் தெலுங்கு, ராமபஜன பருளக்கு ஏல தண்ட பணிபயமோ. ஏலன்னு ஒரு பதம் போட்டார், ஏன்னா இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் எ க்வெஸ்சன். என்ன சொல்றா, ராமநாம பஜனை பண்றவனுக்கு யமபயம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், யமபயம் ஏதுன்னார். இது இதே அபிப்பிராயம் இவர் இருக்கிறது வந்துன்னா சுவாமி தேசருடையதான அபீதி ஸ்தவத்தை இவர் பாராயணம் பண்ணி இந்த பாட்டை எழுதியிருக்கணும்னு தோன்றது. அபீதி ஸ்தவத்துல சுவாமி தேசி என்ன சொல்றார், ரமாதை தரங்கபூ ரமண கிருஷ்ண விட்டோஹரே திருவிக்ரம ஜனார்தன திருகநாத நாராயண இதீவ சுபதானிய படதி நாமதேயானி தே நதஸ்யம வசியதா நரகவாத பீதி குதா. அவரு சொல்லிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லல, ரமாதைதா ரங்கபூ ரமணா கிருஷ்ணா விட்ணோ ஹரே திருவிக்ரமா ஜனார்தனா திருயுகநாதா நாராயணா என்றெல்லாம் உன்னுடையதான மங்களகரமான நாமாக்களை எவன் ஒருவன் சொல்லுகின்றானோ அவனுக்கு யமபயமோ நரகபாதையோ இல்லைன்னு சொல்லல, ஏதுன்னார். குத்தகான்னார், குத்தகா சம்ஸ்கிருதம், ஏலன்னு தெலுங்குல இவர் கேட்டார். அதனால அப்படி யமபயம் கிடையாது, கவலைப்படாம இருக்கலாம். பகவான் நாமா சொன்னா திருமங்கழ்வார் காலத்திலேயே அவர் பகவான் நாமா சொன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பைக்கியங்கிறாளாம் சொல்றார் பகவான்.
அத்தா அரிய என்று உனை அழைக்க பித்தா என்று பேசுகிறார் பிறர். அத்தா அரிய என்று உனை அழைக்க பித்தா என்று பேசுகிறார் பிறர் என்னை. முத்தே மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே. அதனால பகவன் நாமா இருக்கே, பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கே, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. பகவன் நாமா சொல்றது நமக்கு சுலபமா வருதில்லை. பழைய நாள் என்ன வழக்கம்னா குழந்தைகளுக்கு பகவன் நாமா வைக்கிறது. பகவன் நாமாவை குழந்தைகளுக்கு வைப்பதற்கு காரணம் என்னன்னா குழந்தைகளை அழைப்பதன் வியாஜத்துல பகவன் நாமா நம்ம அறியாம சொல்றோம். இது அஜாமிலோ பாக்கியானத்துல பாகவதத்துல விஸ்தாரமா சொல்றார். பெரியாழ்வார் சொல்றார், நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் நாலு நாளில் அழுங்கிப்போம். செம்பெரும் தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்தக்கால் நம்பிகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகழ். அமிர்த துல்லியமா இருக்கக்கூடிய பகவன் நாமாவது விட்டுட்டு நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டழைத்தால் அதெல்லாம் நாலு நாள் அழிஞ்சு போகும். செம்பரும் தாமரை கண்ணன் அந்த எம்பெருமானுடையதானே நிலமேகை சியாமளன் புண்டரீகாட்சன் அவன் அரவிந்த லோச்சனன் இருக்கானே அவன் பேரை தான் வச்சு அழைச்சா என்னாகும்னா திரும்ப 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 அழைப்பதன் காரணத்தினாலே நம்பிகாள் நாரணன் தன் அன்னை நரகம் புகழ். அன்னைன்னா பிதாவும் உபலட்சணம், தாய் தந்தைகளுக்கு நரகமே கிடையாது அந்த பேரை சொல்லி சொல்லி சொல்லி. புரந்தரதாசனுங்கிற ஒரு கன்னடத்தை சொன்னார், பகவானை பார்த்து சொன்னார், உன் தேவனுக்கு வேண்டாண்டா உன் நாமா இருக்க போடணும்ட்டார். அதாவது நகிரிந்தா நியாயன் பேரு, நாமி இல்லாமல் நாமா இல்லை, நாமா இல்லாமல் நாமி இல்லை. நாமியான பகவானை பார்த்து சொல்றார், நின்யாக்கோ நின்ன ஹங்கோ நின்ன நாமத பல ஒந்து இத்தரே சாக்கோ நின்யாக்கோ நின்ன ஹங்கோ ரங்கா நின்யாக்கோ நின்ன ஹங்கோ நின்ன நாமத பல ஒந்து இத்தரே சாக்கோ. பாகவதத்தை தான் சொல்றார் சுகபிரம்மம், சாங்கேத்யம் பாரிகாஸ்யம் வா சோபம் ஹேளனமே வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக விநாசனம். அலட்சியமா சொன்னாலும் சரி, பரிகாசமா கிண்டல் பண்ற மாதிரி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, பக்தியோடு சொன்னாலும் சரி, பகவான் நாம எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும். மருந்து வேதி மருந்தேன்னு தெரியாமல் வெள்ளத்துல வச்சு கொடுத்துட்டா குழந்தைக்கு அந்த வெள்ளம்னு சாப்பிட்டாலும் அந்த மருந்தனுடைய எஃபெக்ட் இருக்குமானோ. இவன் பகவன் நாமாவுடைய பெருமையை தெரியாமல் சொன்னாலும் அதனுடைய பலன் அபரிமிதமானதுனால என்ன பண்ணா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்தேலோ ரம்பாவாய் என்பதாக பாஷுரார்த்தம். சில சுவாபதேசத்தை சொல்லிச்சே தூமணி மாடம்னா ஆச்சாரியனது திருமேனி அப்ராகிருதமானது என்று ஆச்சாரியனுடைய திருமேனி ஆச்சாரியுடைய திருமாளிகை ஆச்சாரியுடைய திருமேனியினுடைய விசேஷத்தை இங்கு சொல்லுவதாக. ஆச்சாரியின் திருமேனி நம்போல் மாம்ச ரத்தமயமானதுன்னு நினைக்க கூடாது. அதான் சொல்றார், ஆச்சாரியனுடைய திருமேனியில் மனுஷ புத்தியும் அர்ச்ச அவதாரத்தில் உலோக புத்தியும் மாதாவிடத்திலே ஸ்திரீத்வத்தையும் பார்ப்பது அபச்சாரம். என்ன அவனுக்கு நரகம்தான் விட்டார். மாத்ரு தேவோபவா சொல்லணும், ஆச்சாரிய தேவோபவா எல்லா தேவதைகளின் சுரூபமா மாதா. அதான் சொல்றான், காயத்ரியா பரோமந்திரா நமா நமாத்து தெய்வத்தம் பரம். ஆனால் தூமணி மாடம் தான் ஞானமாகின்ற உயர்ந்த மாளிகை மேல் ஆச்சாரியன் இருக்கிறா படுத்திருக்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு தூபம் கமிழ தூயிலணிமேல் கண்வளர்னா அந்த ஆச்சாரியன் தான். சுற்றும் விளக்கறியன்னா என்ன விளக்கறிகின்றது, ஞானமாகின்றதான தீபம். தூபம் கமிழ தீபம் தூபம் ரெண்டும் சேர்ந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும். அனுஷ்டானம் இல்லாத ஞானம் பிரயோஜனம் இல்லை. வெறும் ஞானம் மாத்திரம் இருந்து அனுஷ்டானம் இல்லைன்னா அது எது மாதிரி இருந்தார் சுவாமி தேசிகன் திருஷ்டாந்த அழகா நல்ல பால் ரொம்ப அருகா அழகா 5 லிட்டர் பால் 2 லிட்டரா சுண்ட காய்ச்சி
அதுல குங்குமப்பூ, பாதாம் பருப்பு, கல்கண்டு எல்லாம் கமகமன்னு வாசனையா இருக்கு, எல்லாம் பண்ணினார். கண்டெய்னர் என்னன்னா நாய்த்தூளால பண்ண ஒரு சேச்சேட்டை இல்லை, ஒரு பை. கண்டென்ட் மாத்திரம் நல்லா இருந்தா போறாது, கண்டெய்னரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி அது மாதிரி இருந்தா. அனுஷ்டானம் இல்லாத ஞானம், நாய்த்தோளால் செய்த பையில் வைத்த பால் போலே. அதனால ஞானம் அனுஷ்டானம் நட்டும் தீபம், அதுக்கு ஒரு தூபம். மாமான் மகளை என்ன பாகவதாளை எழுப்போது. ஏக்கான் சொல்றா, திருவாய்ப்பாடியிலே திருமேனி சம்பந்தத்தை ஆண்டாள் அபேட்சிக்கிறாள். அங்க என்ன, அந்த திருமேனி சம்பந்தத்துக்கு கொஞ்சம் விசேஷமான ஒரு பெருமை. பகவத் ராமானுஜர்கிட்ட ரொம்ப பிரதான சிஷ்யர்களாக இருக்கின்றவர் கூரத்தாழ்வான், முதலி ஆண்டான், ரெண்டு பேர். ஆழ்வான் ஆண்டான் அப்படின்னா பவித்திரம் திருதண்ட ஸ்தானத்தில் இருந்தவாவா. அதுல அந்த முதலி ஆண்டான் என்பவர் யாருன்னா, தாசரத்தின் அவருடைய பூர்வாசிரமத்தில் பாஷ்யக்காரருடைய சகோதரி பிள்ளை, மருமான். ஒரு நாளைக்கு அந்த முதலி ஆண்டான் வந்து கூரத்தாழ்வான் தன்னிடத்துல ரொம்ப அசூயா இருப்பதாக ராமானுஜர் வந்து புகார் பண்ணார். எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட அசூயா இருக்கார், என்னை பார்த்து புறாவப்படுறார், என்ன காரணம் தெரியல. தேவரீர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். ரெண்டு சிஷ்யால் ஒரு சிஷ்யா அப்படி சொன்ன உடனே சரி கூப்பிட்டார். உடனே கூரத்தாழ்வானை பார்த்து கேட்டார், ராமானுஜர் என்ன ஆழ்வான், இன்னும் இவன் ஆண்டான் முதலி ஆண்டான் ரொம்ப அசூயப்படுறாமேன். ஆமா அசூயப்படுறேன், பொய் சொல்லவர். என்ன காரணம்னு கேட்டார், தேவரீருக்கு அடியேன் ஞான சம்பந்தம் மட்டுமே, ஆனாண்டானுக்கு திருமேனி சம்பந்தம் இருக்கின்றதே. அதாவது தேவரீருக்கு பூர்வாசிரமத்துல சகோதரி பிள்ள, திருமேனி சம்பந்தம் அவனுக்கு, அது எனக்கு கிடைக்கலங்கிற எனக்கு ஆதங்கம், அதனால அசூயப்பட்டேன், அவன் பேர்ல எனக்கு ஒண்ணும் இல்லை. அது போல பகவத் திருமேனி சம்பந்தம் விசேஷம், அவனது ஸ்தலமான திருவாய்ப்பாடியில் அது உத்தேசியம், அதை வைத்துதான் உறவு மாமான் மகளேனா. அதனால மகாமல ஆச்சாரியன்னா அது மாதிரி விசாரிக்கிறாளம், மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமீர்னா பிரபக்தி ஞானமே, உன் மகளை எழுப்பு, பிரபக்தி பண்ணினால் மோட்ச பலனுக்காக வேறு உபாயம் தேவையில்லை. ஆனால் நிச்சயமாக்கள் கைங்கரியங்கள்னா விடாமல் பண்ணணும், பகவானுடைய பிரீத்திக்கு போக்கு வீடாக ஏற்கனவே பார்த்தோம். உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ, அதாவது ஊமை செவிடுனா நடத்தம்னா பகவானை விட வேறு உசந்த விஷயம் கிடையாதுங்கிறது பூம வித்தை. அதனால நான்யத் பஷ்யதி, நான்யத் ஷ்ருணோதி, நான்யத் பிஜானாதி தத் பூம. பூமான்னா பூம வித்தைன்னு ரொம்ப உசந்தது. பாக்கியெல்லாம் உலகத்தில் இருக்கிற பாக்கியெல்லாம் அதை கம்பேர் பண்ணா இழப்போம். பகவத் சம்பந்தமான விஷயம் தவிர அந்நியத்தையும் பஷ்யதி, வேற எதையும் கண்ணு பார்க்காது, காது எதையும் கேட்காது, மனசு எதையும் நினைக்காது. அப்படி அப்படி இருக்கிறதுக்கு பூம வித்தை. பிரபத்தி பண்ணி பூம வித்தையில் ஈடுபட்டு பரமாத்மாவின் அனுபவிச்சிருக்கிற பாகவதாளுக்கு வேறு நினைவு இல்லை, அவர்கள் மற்ற விஷயங்களிலே ஊம மாறி இருப்பா, செவிடு மாறி இருப்பான் அர்த்தம். ஏன்னா நாரதர் என்ன பண்ணார், ஒரு சமயம் சனத்குமார்ட்ட வந்தார். சனத்குமார்ட்ட வந்து, சுவாமி தேவரீரிட்ட நான் காலக்ஷேபம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னார். அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் எல்லாம் முடியாதுன்ட்டார். ஏன்னா நான் வாசலில் போர்டு போட்டேன் பார்க்கலையானார் அவர். சனத்குமார் யாருக்கு இங்கே இன்மை உண்மையும் காலக்ஷேபமே கிடையாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னா, முட்டாளிக்கு சொல்லி கொடுத்தா எத்தனை சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு ஏறலை, புத்திசாலி சொன்னால் ஆ எனக்கு தெரிஞ்சது தானே இவர் என்ன சொல்கிறதுங்கிறான். இப்படி இருக்கு உலகம் அப்படிங்கிறார். யார் நாரதரை பார்த்து, இல்லை இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தான்னுன்னார். இது வரையில் நீ என்ன கற்றுட்டு இருக்கேன்னு கேட்டார். 64 கலைகளை எழுதி காண்பிச்சார் நாரதர். உங்களுக்கு தான் எல்லாம் வந்திருக்கு என்னார். அது போறாது ஆத்ம வஸ்து உபதேசிக்கணும். அப்படி இந்த பூமி வித்தையை அவருக்கு உபதேசிக்கிறார். நான் நெத் பசதி, நான் நெத் சுனோதி, நான் நெத் பிஜாநாதி, இதை தவிர வேற உசந்தது இல்லைங்கிற என்ன வரணும். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நணியரங்கன், என் அமுதினை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவே. அண்டர்கோன் அணியரங்கன், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை சொன்னாரோ மற்றொன்றினை காணாவே. அப்படி நான்யத் சுனோதி, நான்யத் பசதி, அதுதான் பூமே. அதுக்கு சதசம் ஒன்றும் கிடையாது. ஆச்சாரியன் அமிர்தமுத்தன காலக்ஷேபம் பண்ணி சிஷ்யன்ட்டு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா மோகினி அவதாரம் பகவான் எடுத்து அசுரர்களை எல்லாம் மயக்கி ஏமாற்றி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தான்னு சொன்ன உடனே சிஷ்யன் கேட்டா, நம்பலை, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அப்படிலாம் மயங்கி போடுவாளா, வந்திருக்கிறதே முக்கியமா அமிர்தம் எடுக்கணும்னு இத்தனை எஃபர்ட் எடுத்து கடைஞ்சி இத்தனை காரியம் பண்ணிட்டு
அமிர்தம் கடிக்கு கிடைக்கச்சே மோகினியை பார்த்து மயங்கி அத்தை கோட்டை விட்டு போவாளா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு இந்த சிஷ்யன் ஆச்சாரியன் சொன்னால், சரி பரவாயில்ல நம்பல என்ன பரவாயில்ல கதை அப்படித்தான் இருக்கு பாகவதத்தில் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரு சிஷ்யன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவனுக்கு சம்பள நாள் வந்தது. அங்கே இருந்து வந்தாங்க காலக்ஷேபத்துக்கு வரைச்சே அவன் வந்து ஒரே முகங்கள்லாம் வாட்டமாக இருந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டார் ஆச்சாரியன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன், சம்பளம் வாங்கின பணத்தை நான் பையில் வச்சுட்டு இருந்தேன், வர வழியில் என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு டான்ஸு எல்லாம் நோட்டில் வீச ஏதோ டான்ஸ் நடந்துட்டு இருந்தது, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அப்போ யாரோ பிக் பாக்கெட் அடிச்சுன்னு போயிட்டான், அத்தனை பணமும் போயிடுத்து இருந்தான். உடனே ஆச்சாரியன் சொன்னா, க்ஷண காலத்திற்கு சந்தோஷம் தருகின்ற இந்த அல்ப டான்ஸை பார்த்து உன் கைப்பொருளை நீ இழந்தியே, கோட்டை விட்டியை பறித்த, ஒரு மாதத்தை சம்பாதித்து விட்டோன்னு நீ ஆச்சரியமாக பகவான் எப்படிப்பட்டவன்னா அழகன் அவன் என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்று இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மோகினி அவதாரம் போட்டான்னா ஆச்சாரியர் கோலத்தில் அவரை சேவிச்சா, ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு போனால் நாச்சியார் திருக்கோலத்தில் சேவிச்சுவாளுக்கு அதனுடைய அருமை தெரியும். அது மாதிரி இங்கே அமிர்தமதனத்தில் அந்த அப்படி அது நாச்சியார கோலத்தில் மோகினியாக அவர் அவர்தான் பார்த்து அசுரர்கள் மயங்கினாங்கிறத இப்போ நம்பறியான்னு கேட்டார். அவர் நம்பறேன்னா அது மாதிரி எப்படி இருக்கான்னா, மாமா என் மாதவன்னா ஆச்சாரியனுடைய பெருமை பேசணும். ஆச்சாரனுடைய பெருமை ஏன்னா மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும்னா அவருடைய தனியன்களை எல்லாம் சொல்லி அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதாக இதில் சுவாபதேசார்த்தம் ஒரு ஆழ்வார் அனுபவிக்கின்ற கிரமத்தில் இந்த பாசுரத்தினால் அனுபவிக்கக்கூடியதான ஆழ்வார் யாருன்னு கேட்டால் திருமை சேப்பிரான். இவர் அவதாரமே ரொம்ப அத்தியாச்சரியம். ஏன்னா பார்க வம்சத்தில் இருக்கக்கூடிய ரிஷி யுத்தர் இருக்கும் அவர் பண்ணுறார் நேரே பிரம்மதேவன் போய் சப்த ரிஷிகளும் போனால் பிரம்மதேவன் போய் தாங்கள் மண்ணுலகிலே நிம்மதியாக தவம் இயற்றுவதற்கு ஒரு இடத்தை சொல்லணும்னு உடனே விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பிரம்மதேவன் என்ன பண்ணார்னா கையில் ஒரு திராசை வச்சுக்கோ, அதை வந்து எந்த இடம் நல்லா இருக்குங்கிறது நீ இடம் போட்டு சொல்லுனார் சொல்றார் அழுக்க. அதாவது எப்படின்னா அவர் திருமகிஷிங்கிற இடத்த பக்தி சா மகிசார க்ஷேத்திரம் பேரு, அந்த இடத்த அவர் செலக்ட் பண்ணத்தை சொல்றார் பார்க்கணும். உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானில் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கிற வாக்கு ஊரெல்லாம் ஒரு தட்டுல திராசில இன்னொரு பக்கம் திருமகிஷேங்கிற க்ஷேத்திரத்தை வச்சானா அப்படி தூக்கி பார்த்தா அந்த திருமகிஷேங்கிறது ரொம்ப கனமா இருந்து கிழத்தாந்து போச்சான் தட்டு. சரி இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்து பிரம்மதேவன் வாழலாம் சப்த ரிஷிகளை அங்கே நீங்கள் தபஸ் பண்ணுன்னு சொன்ன அப்படி பண்ணத்தில் அந்த வார்க ரிஷி என்ன பண்ணுறாருன்னா அங்கே தபஸ் பண்ணால் யாருக்கு இதான் நல்லா தபஸ் பண்ணால் தலைவலி யாருக்குன்னா இந்திரனுக்கு. ஏன்னா எந்த நாள்லையுமே சீட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற கவலை, நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது, நல்ல பலனை அனுப்பிச்சுட்டு மேலே வந்துட்டா என்ன பண்ணுறது, தன் ஸ்தானத்துக்கு இடைஞ்சல் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்காக அவனுடைய தானே தபத்தை கலைப்பதற்காக கனகாங்கி என்றதான அப்சரசு அனுப்புறான் இந்திரன். அவன் என்ன பண்றா, தன்னுடைய அழகு தன்னுடைய புருவ நெறிப்பு பாக்கி இருக்கக்கூடியதான சாகசங்களினாலே இந்த ரிஷியை மயக்கே விட்டா. ரிஷியை மயக்கியாச்சுன்னா அந்த அந்த தபஸெல்லாம் மறந்துட்டார். அந்த மயக்கத்தினாலே அவளோடு கூடியிருந்து ஒரு பிண்டாகாரமாக ஒரு உடனே ரிஷி கிருப்பம் ஒரு அது பிரசவிச்சாவன் அதை தூக்கி ஒரு பக்கத்தில் இருக்க பெரும்பு புதரில் தூக்கி போட்டு அவ போயிட்டா வந்த காரி ஆச்சுன்னு ரிஷியும் ரொம்ப வருத்தப்பட்டு தபஸ் வீணாக போயிடுச்சுன்னு அவர் போயிட்டார். இதன் பிறகு என்னாச்சுன்னா அந்த முட்டை வடிவத்தில் இருந்தது இந்த முட்டை ஒரு நாள் வெடிச்சு வெளியில் வருது ஒரு குழந்தை ரோதனம் அழுகு கேட்கறது ருருதுகு சுஸ்வரம்ங்கிறார் அவர். அப்படின்னா எப்படி இது பாகவதத்தை சொல்றார் ருருதுகு சுஸ்வரம் ராஜன்னு கிட்டத கிருஷ்ண தரிசன லாலசா லாலசாங்கிறாருங்க. என்ன கோபிகா கீதம்னு பேர் இருக்கு, கோப கோபிகள்லாம் கிட்ட கண்ணனை பிரிந்திருக்கச்சே என்ன பண்ணாலும் அழுதான்னா அழுதாங்கச்சு என்ன சொல்றான்னா ருதுகு சுஸ்வரம் ராஜன் பரீட்சித்தை பார்த்து சுகபிரம்மன் ராஜன் அரசே அவர்கள்லாம் எப்படி எழுதா தெரியுமா, சுஸ்வரமா எழுதான்னா அழுக சுஸ்வரமா இருக்குமான்னா
பகவத் சம்பந்தமான அழுகை, அதனால சுஸ்தமா இருந்தது. அந்த அழுகைக்கு என்ன பேர் வச்சான் பாகவதத்துல? கோபிகா விலாபம், கோபிகா பிரலாபம் சொல்லல, கோபிகா கீதம்னு பேர் வச்சான். ஆனா சுஸ்வரம், அது மாதிரி ருரோத சுஸ்வரம் பாலகா, ருரோத சுஸ்வரம் பாலகான்னு எழுதுறாரு. இது இந்த முட்டை வெளிச்சு வெளியில வந்ததா இந்த குழந்தை சுஸ்வரமா அழுதுன் இருக்கான். அது என்னைக்கு அது வெளியில வந்ததோ அதுதான் அவருடைய அவதார தினம்ங்கிறார். ஏன்னா மகாயாம் மகரே மாசே சக்கராம் சம்பார்க்க உத்பவம் மகிசார புராதீஷம் பக்தி சாரமகம் பஜேதாது. தை மாசம் மக நட்சத்திரம், பகவானுடைய சக்கரத்தினுடைய அம்சமாக அங்க வந்து தோன்றியவர். என்னாச்சுன்னா திருவாளன் அப்ப என்ன இருந்தது, இந்த பெரம்பெல்லாம் வெட்டி அதில கூட இடையெல்லாம் செய்யக்கூடியதான ஒரு தொழிலாளி, ஒரு தம்பதியெல்லாம் ரெண்டு பேரும் வந்தா. அவ ரெண்டு பேரும் என்ன பண்றான்னா, இந்த குழந்தைய பார்க்கலாம் எடுத்துட்டு போறா. அவ வளர்க்கலாம் அந்த குழந்தைய, அற்புதமா இருக்கு குழந்தை. ஆனா இது என்ன பண்ணிட்டு, இந்த குழந்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போனா பசி கிடையாது, தாகம் கிடையாது, கண்ண திறக்கல, ஒண்ணும் இல்லை, கடை மூடிண்டே விடுத்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல வாழ்க்கை. எப்படி நம்ம ஆழ்வார் பின்னால புளி மரத்தடி இருந்தாலும் அது மாதிரி இதுக்கு ஒன்றும் புரியல வாழ்க்கை. அப்படி இருக்கணும் பகவானுடைய என்னன்னா, மனசுக்குள்ள கண்ணில் கண்ணை மூடிட்டு ஏதோ தியானத்தில் இருக்கு. அப்படி இருக்கணும் பொழுது திருவாளன் என்ற நான்காம் வர்ணத்தவர் பக்கத்துல அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொருவர் என்ன பண்றார், ஒரு பக்தர் தினம் வந்து பார்த்துட்டு போறார். அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அவ என்ன பண்ணான்னா, இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்துல கொடுத்து பாலை கொடுத்தா அது கண்ணை திறக்காம இருந்து ஒரு நாளைக்கு அந்த பாலை சாப்பிட்டு மீதி கொடுத்துவாள். இவர்கள் அந்த பாலை இருந்து அப்புறம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அவருக்கு கனிக்கண்ணன்னு பேரு. அந்த குழந்தைய இந்த முதல்ல இருந்த இந்த திருமகிஷியில இருந்து கிடைத்துதானே அந்த குழந்தை. அவர் தான் பின்னால் ஆழ்வார் அப்போ போறார். அது திருவிழா விட்டு போயிட்டா. ரொம்ப நாள் கழிச்சு இவர் கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணை திறந்து பார்த்து இவருக்கு முதல்ல வந்த ஒரு கவலை என்னன்னா, இந்த ஜெகத்காரண வஸ்துன்னு ஒன்று இருக்கணுமோனோ, அது எது அதை தெரிஞ்சுட்டா தேவையில்லை. ரொம்ப நாள் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தது என்ன கவலை, ஜெகத்காரண வஸ்து இது. அதாவது ஒரு மாம்பழம் இருக்கு, நாமெல்லாம் ஒரு மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா மாம்பழம் நல்லா இருக்கா புளிப்பு இல்லாமல் இருக்கா என்ன வெரைட்டின்னு பார்த்து சாப்பிடுமே தவிர, அந்த மாம்பழம் எப்படி வந்தது, முதல்ல செடியா இருந்தது, அதுக்கு ஒரு மரமா வந்தது, அப்புறம் பூ பூத்துது, அப்புறம் பிஞ்சு விட்டது, காய் காய்ச்சது, பழம் வந்து, இதெல்லாம் நம்ம ஒத்துழை ஆராய்ச்சி பண்றதில்லை. ஆனா இவரெல்லாம் சொல்றார், இந்த உலகத்தை படைச்சு உலகத்துல இத்தனை ஜீவராசிகளை படைச்சு அதுல மனுஷன் தாவரம் ஜங்கமம் என்ன அது மாதிரி இருக்கக்கூடிய பிராணிகள் இத்தனை பேரையும் படிச்சு இத்தனை பேருக்கும் வாழ்க்கையை கொடுத்து பண்ணாருக்கணும் ஒருத்தன் பண்ணியிருக்கானே, அவன் யாரு, தேவனா தானவனா யக்ஷனா, அதுதான் தேவையில்லை, யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்றாருன்னா, பல பல மதங்களிலே புகுந்து பல மதங்கள் போறார் அவர். ஏன்னா சாக்கியம், சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் இவரே சொல்றார். என்ன சக்கன்னா அவன் ஒண்ணுமே ஒத்துக்காதவன், நாஸ்திகவாதம் பண்ணக்கூடியவன், பௌத்த மதம், சாக்கிய மதம், கணாத மதம், எல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பல வருஷங்கள் ஏதோ காலம்புற ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு மாறல அவர் இருந்து பார்த்து இதெல்லாம் ஒண்ணும் சுவாரஸ்யம் இல்லைன்னு கடைசியில சைவ மதத்திலே சேர்ந்து சிவபாக்கியர் என்ற பெயரோடு இருக்கார். அப்படி இருக்கின்ற பொழுது பெருமாள் பார்த்தார், என்னுடைய சுதர்சனத்துடைய அம்சமாக மண்ணுலகிலே அவதரிக்க இவனை அனுப்பிச்சா, இப்படி வைதவரி இருக்கானேன்னு இவனை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளங்குண்ட எப்பெருமான் இவர் வந்து திருவல்லிக்கேணியில ஒரு பர்ணசாலை அமைத்து சிவவாக்கியர் என்ற பெயரோடு இருக்கின்ற பொழுது அதற்கு பக்கத்து ஒரு கிரகத்துல பேயாழ்வாரை வந்து தங்கச் செய்கின்றார் எப்பெருமான். ஏற்கனவே முதலாழ்வார்கள் பேயாழ்வார் பார்த்துருக்கோம். அந்த பேயாழ்வார் என்ன பண்ணார்னா, இந்த சிவவாக்கியர் பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேயே அவர் பார்க்கணுங்கிறதுக்காக பண்றார், ஒரு அருந்து போன தாம்ப கயிறுல ஒரு ஓட்ட குடத்தை கட்டி அதிலேருந்து தண்ணி இழுத்து ஒரு செடியை எடுத்து தலைகீழாக வேறு பகுதியை மேலாகவும் இந்த இலையெல்லாம் பூமியிலையும் வச்சு நட்டு அதுல தண்ணி இப்படி மொண்டு மொண்டு கொடுத்தா அந்த ஓட்ட குடத்தை தண்ணியும் வரல, இப்படி பண்ணிட்டு இருக்கார் ரொம்பநாள். இந்த பக்கத்துல இருந்த சிவவாக்கியர் பார்த்தார், அவரால் பொறுக்க முடியல, கியூரியாசிட்டி சொன்னார், ஓய் என்ன விஷ்ணுதாசரே என்ன பைத்தியக்காரி, இவா ரெண்டு பேருக்கும் ஒரு உரையாடல சம்ஸ்கிருதத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்கா, ரொம்ப அற்புதமா இருக்கும் அதெல்லாம் விஸ்தாரமான விஷயம். இவர் கேட்கிறார், என்ன விஷ்ணுதாசரே என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமாக காரியம் பண்றேன். உடனே இவர் என்ன சொல்றார், பேயாழ்வார் நானா பைத்தியம் நீ தான் பைத்தியம், எது உண்மை என்று புரியாமல் பல பல சமயங்களிலே பல பல மதங்களிலே போய்
மனசுல ஒரு நிம்மதி உறுதிப்பாடு இல்லாம திட்டாடுற நீந்தான் ஏன் பைத்தியம்னார். உடனே அவருக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி எப்படி பகவான் யாரு சிவன் நாராயணனே பரதத்துவம் பாக்கி நீ பார்த்த மரதும் மதங்கள் எல்லாம் சாரமற்றவை சார தவமானதுதான் என்பதை புரிய வைத்து அவரை ஆழ்வாராக்குகின்றார். அவர் தான் திருமகிஷை ஆழ்வார் நாரார். அதைத்தான் உடனே அவர் நான்முகன் திருவந்தாதியில அவர் சொல்லுட்டு நான்முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் பொருளை சிந்தாமல் கொண்மின்னில் தேர்ந்து இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணம் நீ நன்கறிந்தேன் நான் என்று பரதத்துவத்தை நன்றாக அறிஞ்சிட்டு பேசுகின்ற மாதிரி நான்முகன் திருவந்தாதி என்பதை எல்லாம் பண்றார். அதற்கப்புறம் அப்படி கொஞ்ச நாள் போய் இவர் அவருடைய சிஷ்யனா கணிகண்ணன் சிஷ்யனா வந்துடுறான். காஞ்சிபுரத்தில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் அங்க ஒரு வேலைக்காரி ரொம்ப வயதானவர் தொண்டு கழுவி அவருடைய ஆசிரமத்தை எல்லாம் பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு கைங்கறி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ அவள் படுகின்றதான அந்த சிரமங்களை எல்லாம் பார்த்தால் ரொம்ப கருணை வந்தது இவருக்கு ஆழ்வாருக்கு. அவர் நம்மளார் ஒரு நாளைக்கு அந்த பெண்மணியை அழைத்து உனக்கு ஏதான உடனே கழு அவ எனக்கு இத்தனை வயதானவ மோட்சவனு கேட்க தோணல இவளுக்கு. நான் ஒரு சிறுபெண்ணாக குமரியாக அழகிய பொண்ணாக மாறணும்னா சரிநீத்தர் கீழேந்து ஒரு மண்ணை எடுத்தாலும் ஜலத்தை எடுத்தாலும் புரோக்ஷிச்சார். அடுத்த க்ஷணம் அழகான யுவதி ஆகிட்டா அவ கிளம்பி விட்டா அங்கிருந்து இனிமே அங்கே வேலை இல்லை. அங்கே போனால் அந்த ஊர் ராஜா பல்லவ மன்னன் வந்து அவளை அந்தப்புற ஜனானா வாக்கினா அவள் மூலமாக தனக்கு இளமை ஏற்பட்டிருந்த ஆழ்வார்னு தெரிஞ்சுட்டு இது தனக்கும் வயசாகிடுச்சு தனக்கு இளமை வேணும் போகங்களை அனுபவிக்கணுங்கிறதான ஒரு ஆசை பாவம். அவர் என்ன பண்ணார் உடனே இந்த பொண்ணுகிட்ட சொன்னார் இந்த பெண்மணிகிட்ட கேட்டார் அந்த ஆழ்வார்த்த எனக்கு நீ சிவாரிசு பண்ணி எனக்கு இளமை வர செய்கிறான். அதுக்கு அந்த அம்மா சொன்னா ஐயோ அவர்கிட்டலாம் போக முடியாது அப்படிலாம் பண்ண மாட்டார் ஏதோ நிலத்திலே கருணை கொண்டு நான் கேட்டேன் பண்ணினார் நான் பண்ணின தொண்டுக்கு பிரதியாக அதெல்லாம் போக முடியாதுன்னு. ஆனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அவர் சிஷ்யவத்தருக்கா கணிகண்ணன்னு பேர் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு எப்படி வருவார் அரண்மனைக்கெல்லாம் அவரை கூப்பிட்டு அவரை விட்டு நீங்கள் தானே ஒரு பாட்டு விட்டு பாட சொன்னால் உனக்கு கிடைக்கலாம்னு. உடனே இந்த கணிகண்ணன் வந்தான். கணிகண்ணனை பார்த்து அவர் கேட்குறார் நீ வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு உங்கள் ஆச்சாரியன் இந்த பெண்மணிக்கு இளமை கொடுத்த மாதிரி இளமை வருவதற்கு உங்கள் ஆச்சாரியிட்ட சொல்லணும்னு. இங்கே ஆச்சாரியம் என்ன சொல்ல மாட்டான்னா அப்போ நீ ஏதானும் ஒரு பாட்டு பாடினா இளமை கிடைக்குமா பாடுன்னா இல்லை என்னை பற்றி பாடுன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் நான் கொண்டு மானிடம் பாடேன் நலமாதி கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூ கொண்டு வல்லவாறு ஏற்ற மகாத வைகுந்த செல்வனார் செவடிமேல் பாட்டு பாட்டுட்டார். உடனே அவன் என்ன சொன்னான் ராஜா உன்னை இந்த ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுகின்றேன் இந்த ராஜ்யத்துக்கு வெளியில் போகணும் நீ இதுக்குள்ள இருக்கக்கூடாது ஒரு ஒரு க்ஷணம் கூட இங்கே உள்ள இருக்கக்கூடாது போயிடும். அவர் அழுதுண்டேங்கிறது போனார். போய் தன்னுடைய ஆச்சாரியன் திருவிழி பிரான்ட்ட போனார் ஏன்பா என்ன சமாச்சாரம் உஞ்சவர்த்திக்கு போனேன் என் வருத்தத்தோடு வரேன் ராஜா என்ன இங்கேருந்து ராஜ்யம் பிரஷ்டம் பண்ணிட்டார் இங்கேருந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டார் நான் கிளம்பி போகணும் சரி போயே என்ன. உடனே இவர் கேட்டார் திருவிழி பிரானை பார்த்து என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்களே நான் எப்படி போகிறது உங்களை விட்டுட்டு என்ன விட்டு நான் அவனை போக சொல்லலையே நீ போ நானும் வரேன் கொஞ்சம் நம்ம பெருமாளையும் கூட எடுத்துகிட்டு போகலான். உடனே அந்த பெருமாளை பார்த்து அவர் சொல்றானா நான் கணிகண்ணன் போகின்றான் காமறு பூங்கச்சி மணிவண்ணா சென்னா புலவண்ணானும் போகின்றேன் நீ உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள். கணிகண்ணன் போகின்றான் நான் அவன் பின்னால நானும் போறேன் உன்னுடைய ஆதிசேஷங்களான படுக்கையை சுருட்டி நீ பின்னால் ஆவானா அவர் பின்னால் கிளம்பி போட்டார் பெருமாளும் சாதாரண பாயை சுருட்டிக்கிற மாதிரி. இவா அந்த ஊரை விட்டு போனதும் ஊரில் ஒரே இருட்டா போய்
அங்கெல்லாம் ஒண்ணுமே ஒரு காரியம் இல்லாமல் ஸ்தம்பிச்சு போயிட்டு உடனே மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் இவர்கள் வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்தாலே ஓர் இரவு இருக்கை என்று பேர் தங்கியிருந்த இடம். ஆனா நம்மளால அதை ஒரிக்கேம்பா ஓர் இரவு இருக்கை ஒரு இரவு இங்க தங்கியிருந்தா அங்க போய் மன்னிப்பு கேட்டான். சரின்னு மனசு உடனே இறங்கி திரும்பி வரார் மறுபடியும் ஊருக்கு. அப்பொழுது இதே மாதிரி அந்த பெருமாள்கிட்ட போய் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா என்ன புலவன் நானும் போக்கொழிந்தேன் நீ உன் பையனாகப்பா நீ விரித்துக்கொள் அப்படின்னா திரும்பி வந்தார். வந்து படுத்துட்டு என்ன பண்ணார்னா முன்ன இருந்ததுலேயே கொஞ்சம் ரிவர்ஸா படுத்துட்டான். தலை இருந்த பக்கம் கால் கால் இருந்த பக்கம் அப்படி வந்து ஒரு படுத்துட்டாரு. அந்த பெருமாளுக்கு பேர் இத்தோக்தகாரி காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அப்படிலாம் விசேஷமாக அங்கிருந்தவர். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு நேரே திருக்குழந்தைக்கு வருகின்றார். வருகின்ற மார்க்கத்திலே அவர் அந்த திருவையார் சிலஸ்தானத்திற்கு பக்கத்தில் பெரும்புலியூர் என்றதான ஊருக்கு வந்தார். அந்த பெரும்புலியூரில் என்னாச்சுன்னா பெரும்புலியூரில் வீதியில் இவர் வந்துட்டுருக்குச்சே இவர் இவரை பார்த்தான்னா ஒரு யாருக்கும் யாரும் சொல்ல முடியாது அப்படி தன்னை பற்றி விளம்பரம் பண்ணிக்கிறவரில் ரொம்ப சாதாரணமாக இது ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிண்டு அப்படி வராரா இவர் என்ன ஜாதி என்ன மதம் என்று இவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கா. இவா திண்ணையில் உட்காந்து வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவா இவர் வந்ததும் இவர் காலில் அந்த வேதம் விழக்கூடாது நிறுத்தி விட்டார். இவர்களை தாண்டி அவா இவர் போயிட்டார். அப்போ இந்த வேத பாராயணம் பண்ணவா அவா விட்ட இடம் மறந்து போச்சு வாளுக்கு. உடனே அவர் திரும்பி வந்தார். ஒரு கருப்பு நல்ல எடுத்து நகத்தால அப்படி கிழிச்சு காமிச்சார். ஏன்னா அது கூட வாயால் சொல்லாமல் கிருஷ்ணானாம் விரீகினாம் நக நிர்பின்னம் என்றுதான அவர் விட்ட இடத்தை அந்த வேதத்துல நினைவுபடுத்துற மாதிரி. உடனே அவர்கள் ரொம்ப ஆச்சரியம், ஒரு சாதாரணமானவர்ல ஏதோ மகான்னு தெரிஞ்சின்றார். அதன் பிறகு பெரும்புலியூர் அடிகள் என்பவர் இங்க ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துல என்ன ஆச்சுன்னா அங்க வந்து இவருக்கு அக்ர பூஜை பண்ணணும்னு பார்த்தா பாக்கி பேர்லாம் அக்ர பூஜை பண்ணக்கூடாதுங்கிற அப்படி அக்ர பூஜை பண்ணக்கூடாதுன்னு உடனே இவர் என்ன பண்ணார்னா இவாள்னா அங்க இருக்கக்கூடிய ஆளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பகவானை பார்த்து இவர் பிரார்த்திக்கிறார். அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவதென் கொலோ இக்குறும்பை நீக்கி என்னக்க வல்லையல் சக்கரங் கொள்கையடங்கர்வாயடங்கிட உக்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிடு. நீ உக்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிடுன்ன உடனே அதாவது ஆஞ்சநேயன் மார்பை கிழிச்சி ராமரை காமிட்ட மாதிரி சங்க சக்கரதாரியாக எம்பெருமான் இவருடைய திருமார்பிலே காட்சியளித்தான் மற்றவர்கள் இவருடைய பெருமையை புரிஞ்சுண்டா அந்த ஊர் கோவிலில் இவர் பிரதட்சிணமா போனா எந்த பக்கம் இவர் திரும்பினாலும் பிரகாரத்தில் அந்த பக்கம் இந்த பெருமாள் அவர் திரும்பி இவரை கடாட்சிச்சுட்டு இருக்காரா அவளை பெருமைப்படுத்தி கடைசியில் திருக்குழந்தை வந்தார். திருக்குழந்தையில வந்தா அங்க இந்த எம்பெருமான் திருக்குழந்தையில இருந்த கூடியதான எம்பெருமானை பார்த்து அங்க வந்து நிறைய பாட அவரோட அதாவது இவர் பாடி இவர் பண்ணின பிரபந்தங்கள் ரெண்டு திருச்செந்த விருத்தம் நான்முகம் திருவந்தாதி ஒரு 120 பிளஸ் ஒரு 96 216 பாடல்கள் அங்க திருச்செந்த விருத்தத்துல ஒரு 6 பாடல்கள் அந்த திருக்குழந்தை எம்பெருமான் பத்தி பாடுறார். கடைசியில் அவரை பார்த்து கேட்டார் ஏ சுவாமி இப்படி படுத்துட்டு இருக்கிறே ராமாவதாரம் பண்ணி கிருஷ்ணாவதாரம் பண்ணி நிறையா நடந்து அதனால காலெல்லாம் உனக்கு வலிக்கிறதான்னு கேட்டார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால் வரை சுரம் கடந்த பரந்த காவிரிக்கரை குடந்தயுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசனே. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால் வரை சுரம் கடந்தபால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசினார். உடனே எழுந்திருக்க ஆரம்பிச்சாராம் பெருமாள். அப்படியே வாழி கேசன என்ன பாதி எழுந்த நிலையில உத்தான சாயா இன்றளவும் அவர் சேவை சாதிக்கிறார். பல்லாண்டுகள் திருக்குழந்தையில இருந்திருக்கார் அவர். அதனால யோக திசையில அப்படிப்பட்டிருந்த ஆழ்வார். இவர் விஷயமாக இந்த பாசுரம்ங்கிறத எப்படி இதோட நம்ம சமன்வயப்படுத்தணும் இவர் சம்பந்தம் இவர் பாடின அந்த பாசுரங்களுக்கும் இது எப்படி பொருந்துருதுன்னு பார்க்கணுமோனோ. ஏன்னா என்ன சொல்றாருன்னா தீபம் தூபம் படுத்துருக்கிறோம். ஏன்னா இவருக்கு தூயமைகள் கண்ணோடனா படுத்துட்டு இருக்கிற பெருமாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்கு. இந்த திருக்குழந்தை அதே மாதிரி திருவக்கா அதுக்கு ஒரு ஸ்ரீரங்கம் எல்லாம் ஸ்ரீரங்கத்தை சொல்றாங்க. அங்க என்ன பார்த்தோம்னா இங்க வந்து
படுத்துருக்கிற பெருமாள் ஒரு ஆறு ஏழு பெருமாள ஒரே பாசுரத்திலேயே அவர் இதுல சொல்லிவிடுறார். நான்முகத் திருவந்தாதியில நாகத்தனை குழந்தை வெக்கா திருவெம்புள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்குமாதி நெடுமால் அணை பார்க்கருத்தனாவான் நாகத்தனை குழந்தை திருக்குழந்தை வெக்கா திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு சொன்ன பெருங்க திருவெம்புள் ஆனா திருவள்ளூர்னு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு. நாகத்தனை அரங்கம் ஸ்ரீரங்கம் தேர் பேர்னா அப்ப கூட தான் திருப்பேர் நகர் அன்பில் பகட்ல அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்குமா அதி நெடுமாள் என்று இப்படி படுத்துருக்கிற பெருமாள்கிட்ட ரொம்பவும் அவருக்கு ஈடுபாடு ஆகினால துயிலனு மேல் கண் வளரும்ங்கிறது இவருக்கு பொருந்தும். மாமான் மகளேன்னா உறவை சொல்லுதல். பார்கவ வம்சத்திலே பிறந்தவர் பிருகுவுக்கு பொண்ணா பிறந்திருக்கா லக்ஷ்மி ஆண்டாள் லக்ஷ்மியினுடைய அம்சம் சாட்சா க்ஷமாம் சொல்லுமா கருணையா கமலாமிவ அந்யாம்னு தானே சொல்லிருக்காரு. அந்த உறவு இருக்கு ஒட்டுறது அதனால அதனால பார்கவி லோகஜனனி கீரசாகர கன்யகாலாம் தாயாருக்கு பேர் வருதுனால அதனால மணிக்கதவன் தாழ் திறவாய் எப்படி கொடுத்துருந்த அந்த ஆழ்வா இருக்குன்னு இப்ப சொன்ன பிறகு நாள் பின்னாலே அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவதன் கொலோ இக்குறும்பு நீக்கி என்ன ஈசனாக்க வல்லையில் சக்கரங்கள் கையனே சடங்கரவாய் அடங்கிட உட்கிழந்த வண்ணமே புறம்பு சிந்து காட்டிடுனரோ நான் மணிக்கதவம் தாழ்த்தரவாய் நீ உள்ள இருக்கிறபடியோ அதுக்கு வெளியில காட்ட வேண்டும் சொன்ன ஆழ்வார். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாரோனா இவர் திருக்குழந்தைக்கு வந்து ஆறாவது சேவிச்சுட்டு 3000 வருஷம் யோகாபியாசத்துல இருந்தாராம். அப்படிப்பட்ட ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் இந்த ஆழ்வாருக்கு பொருந்தும். அது மாத்திரமல்ல இவர் வந்து திருமகிஷை ஆழ்வாருங்கிறவர் திருமகிஷை பிரானாகின்றார். இவர் இவர் சொன்னதை கேட்டு ஆழ் அவர் என்ன ஆறாமது ஆழ்வான் ஆகின்றான். இன்னொரு விசேஷம் உண்டு. ஒரு நாளைக்கு அமுதனுக்கு சக்கர பொங்கல் அமுது செய்வதற்கு திரை போட்டிருக்கா. திரை போட்டு பிரசாதம் கொண்டு வச்சிருந்தா அச்சகெல்லாம் இருக்குச்சு. பெருமாள் அமுதன் என்ன பண்ணாருன்னா திருக்குழந்தை நம்பெருமான் திருமகிஷை ஆழ்வாரை கூப்பிட்டு சுவாமி முதல்ல நீர் சாப்பிடும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் என்னாராம். உடனே அவர் அவற்ற சொன்னார் தேவரீர்னா பெருமாள் நீர்னா சுவாமி நீர் சாப்பிட்டதுக்கு சேஷத்தானே நான் சாப்பிடணும் நான் வந்து தேவரீர் சேஷி நான் சேஷபூதன் இப்படி சொல்றதேன் நான் சுவாமின்னு ஒத்துக்குறேன் நான் சொல்றேன் கேளுன். அதனால அவர் திருமகிஷை பிரான் என்றும் இவரை ஆறாமது ஆழ்வான் என்றும் சம்பிரதாயத்தில் பேசு மாமா என்மாதவன் அப்படின்னா மாயன் என்ற பதத்தை திருத்தஞ்ச விருத்தத்துல எத்தனை இடத்த சொல்றா தெரியுமா ஆயனாகி ஆயர் மங்கை வேய தோல் விரும்பினாய் ஆயனின் அவர் வல்லர் அம்பர தொடிம்பராய் மாய மாய மாயை கொல்ல நன்றி நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் உன் மாயமுற்றும் மாயமே இந்த ஒரு பாசுரத்திலேயே அப்புறம் தூயனாயும் அன்றியும் கரும்புலாவு தன் துழாய் மாய நின்னையினேன் வணங்கி வாழ்த்து மீதலாம் நீயினும் குறிப்பினில் பொறுத்து நல்கி வேலை நீர் பாயலோடு சித்தம் எய வேலை வண்ணனே அப்படின்னா அப்படின்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் முதலே இந்த பாசுரம் சொன்னோம். நாக்கொண்டு மானிடம் பாடேன்ல வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு இப்படி எல்லாம் விசேஷமாக இந்த ஆழ்வாருக்கு பொருத்தமா இருக்கு இந்த பாசுரம். பிரபந்த சாரத்துல சுவாமி தேசிகன் இவரை பத்தி சொல்லச்சே தை மகத்தில் வருமைஷை பரனை பற்றை சமயங்கள் பல தெரிந்து மாயோ நல்லால் தெய்வம் மட்டில்லை என உரைத்த வேத செழும் பொருள் நான் முகம் 96 பாட்டும் மெய்மிகுந்த திருச்செந்த விருத்தப்பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கு அருள் செய் மகிழ்ந்து நீயே அப்படிங்கிறார். அப்படி விசேஷமாக இந்த 9வது பாடல்ல அனுபவிக்கப்படான ஆழ்வார்னா ஆழ்வார்கள் காலம் வேறு ஆண்டாள் காலம் வேறு இருந்தாலும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்தந்த ஆழ்வாருடைய மனோபாவத்தை அடைந்ததான ஒரு பெண்மணியை எழுப்புவதாக ஐதீகத்தில் பார்த்தோம்னா தூமணி மாடத்து என்ற பாசுரத்தினாலே நினைவு வரக்கூடிய ஆழ்வார் எழுப்பப்படக்கூடியதான அந்த பெண் திருவைசிப்பிரான் போன்றதான ஒரு பெண் என்றதான அளவுக்கு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த பாசுரம் பார்க்கணும். ஆனா எப்படின்னா அடுத்த பாசுரத்துல 10வது பாசுரத்துல அங்க என்ன சொல்றாருன்னா நோற்று சுவர்க்கம் புகின்றாம் ஆனால் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதான் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறிதரும் புண்ணியனால்
பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலோரும் பாவாய். அடுத்த அப்புல இருக்கக்கூடியதா பெண்மணி எப்படிப்பட்டவள்னா, கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள், கிருஷ்ணனை படாபடுத்தக்கூடியவள். சில பேர் என்ன பார்த்தோம்னா என்ன பண்ணோம்னா, சில இடங்கள்ல பார்க்கலாம், சில ஸ்தாபனங்கள்ல, சில ஸ்தாபனங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி, ஒரு சேர்மன், ஒரு எம்டி அப்படின்னு இருக்கிறவானா என்ன பண்ணுவானா, வீட்டுல அதாவது ஆபீஸ்ல இருக்கிறவள படாபடுத்துவான். அவன் கீழே வேலை செய்யற சபாட்லாம் இவர் எங்கேயானும் போக மாட்டாரா, அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு முன்னாடி எங்கேயானு டூர் போனா கூட தேவையில்ல போல இருக்கே, நிம்மதியா இருக்குமே நினைப்பாளாம். ஆனா அவர் வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்னா, வீட்டுல பெட்டி பாம்பா வாங்கி கொடுவார். இவன் கண்ணனை வந்து அந்த மாதிரி பாடுபடுத்துற பொண்ணு அவ, அதனால அவளை இவர்கள் வெளியில இருக்கிறவாள்லாம் எழுப்புவதான ஒரு பாசுரம். இவ என்ன சொல்றான்னா, அவன் வந்து கிட்டானுபவம் பண்ணி கொண்டு தங்களை விட்டு விட்டு அவள் மாத்திரம் ஏகாந்தத்திலே ஏகதேசமாக கிட்டானுபவம் பண்ணிக்கொண்டு உறங்குகின்றாள் என்ற எண்ணத்திலே அவளை எழுப்பக்கூடியதான அம்மனாய் அப்படின்னு அவளை கூப்பிடுறாள். என்னன்னா, எப்படிப்பட்டவளா இருக்கணும், நீ சாதாரணமா கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள்னா கிருஷ்ணானுபவத்துக்கு ஈடுபடுறது முதன்மையா இருக்கணும். எங்களுக்கு உன்னால அந்த நீ புருஷகாரம் போதே மாதிரி இருந்து நீ கிருஷ்ணனோடு எங்களை சேர்த்து வைப்பதற்கு உபகாரியா இருக்கணும். அது இல்லாமல் ஏகதேசம் நீ மாத்திரம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு அப்படி படுத்து தூங்குறியே, இது நியாயமானு கேட்கக்கூடிய பாடல் இது. இதில் ஆரம்பிக்கச்சே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், அம்மானாய் கூட்டு. நோற்றுனா நோற்றுனா என்ன தபஸ் பண்ணி, என்ன நோன்பு நோற்று, என்ன பாக்கியம் பண்ணி, நீ சொர்க்கம் என்ன சுவர்க்கம்னா சொர்க்கம், இந்த சொர்க்கம்ங்கிறது இந்த அல்பமான பலனை கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை சொல்லலைவா. இங்கே இந்த பதத்துக்கு அர்த்தம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்னு எழுதிட்டாள் கீதாச்சாரியன். சொன்னாது எப்படின்னா, சொர்க்கம்ங்கிறது என்னன்னா, நாம பண்ணக்கூடியதான ஏதான சில காரியங்கள், அல்பமான புண்ணிய காரியங்களுக்கு பலன், அல்ப பலன் அது, ரொம்ப நாள் இல்லை. அங்கே சில போகங்களை அனுபவிக்கலாம் சொர்க்கத்தில், அது ரொம்ப ஷார்ட் பீரியட். அதுக்கப்புறம் மீண்டும் மண்ணுலையில் வந்து பிறந்துதான் ஆகணும். ஆனா மண்ணுலையில பிறக்காமல் இருக்கணும்னா அது மோட்சம், அந்த மேல் பேரின்ப வாழ்க்கை. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனரானா நீங்க பார்க்கலாம். அதனால பிரம்மசூத்திரத்துல கோஷிக்கக்கூடிய விஷயம், அந்த மேல் பேரின்ப வாழ்க்கை நச்ச புனராவர்த்ததுன்னா மறுபடியும் மீண்டும் வந்து மண்ணுலையில பிறக்கிறது இல்லை, அங்கே போனா மறுபடியும் இங்க திரும்பி வர வேண்டாம், அதுதான் மோட்சம். அதனால இவா சொர்க்கம்னு சொல்றது இது இல்லை. சொர்க்கம்னா பெருமாள் சேர்ந்து இருப்பது சொர்க்கம், பெருமாளை விட்டு பிரிந்து இருப்பது நரகம். அந்த அர்த்தத்துல சொர்க்கம் போகின்றன எம்பெருமானோடு கிருஷ்ணனோடு சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கியே நோற்று சுவர்க்கம் போகின்றான். ஏன்னா அயோத்தியா காண்டத்துல ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சக்கரவர்த்தியான தசரதன் பாரித்தார். பாரித்து அதுக்கு வணங்குற ஏற்பாடெல்லாம் மனச்சுடார், வசிஷ்டரை கூப்பிட்டார். அதாவது அடுத்து வரக்கூடியதான புஷ்ய நட்சத்திரம் ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்துக்கு நல்ல நாளா இருக்கு, நீங்க இதிலே ராமாயணத்துக்கு ரொம்ப அற்புதமான இடம் அது பார்க்கணும். நான் அயோத்தியா காண்டத்துல நாம சாதாரணமாக உலக இயற்கையாக பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, ராம பட்டாபிஷேகம் போஸ்ட்போன் ஆனதுக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஆனானப்பட்ட வசிஷ்டர் நாள் பார்த்து வச்சார், அப்படி இருந்த ராமனுடைய பட்டாபிஷேகம் போஸ்ட்போன் ஆயிடுத்து அப்படின்னு. அங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா வசிஷ்டர் நாள் குறிச்சு சொல்லல, இட் வாஸ் அ ராயல் ஆர்டர். என்ன பண்றார், தசரதன் வசிஷ்டர் கூப்பிட்டு உட்காந்து வச்சிருந்து, அதாவது புனர்வசூர பிறந்திருக்காங்க பிள்ள, வரக்கூடிய புஷ்ய நட்சத்திரம் அவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு தோன்றது எனக்கு, அதனால புஷ்ய நட்சத்திரத்துல அவனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இதுல நமக்கு சூக்ஷமமான ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா, நாம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சவாலும் நம்ம வீட்டுல நம்ம கிரகத்துல ஏதான ஒரு காரியம் மங்களகரமான காரியம் நாள் பார்க்கணும்னா, நம்ம காத்துல இருக்கிற வாத்தியாரோ இல்ல நாம நம்பி இருக்கிற ஜோசியரோ யாரோ அவள்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லணும், வேணும்னா சஜஸ்டிவா சொல்லலாம். நான் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன், இந்த நாள் நல்லா இருக்குன்னு எனக்கு தோன்றது, ரோகிணி போய் மிருகசீரிஷ துர்த்தனைக்கு நாளைக்கு திருவாதிரை, நாளை மறுநாள் புனர்வசம், புனர்வசம் நல்லா இருக்குன்னு தோன்றது அன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்கோ, அது மாதிரி சொல்லலாம். ஆனா நாமே நாளை பார்த்துட்டு இந்த நாள் பார்த்துட்டேன் அன்னைக்கு வச்சுடலாம் முகூர்த்தத்தை அப்படின்னு வாத்தியார்கிட்ட சொன்னா அது மாதிரி பண்ணிவிட்டார் தசரதன்.
அதனாலதான் அது சூக்ஷ்மா நம்ம ஒரு நிர்வாகமே உண்டு. என்னன்னா அவர் வந்து தன்னுடைய குலகுரு புரோகிதர் ஆன வசித்தரை விட்டு நாள் பார்க்க சொல்லாமல் தானே நாளை பார்த்து சொன்னதுனாலதான் அந்த பட்டாபிஷேகம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. வேதிகாதி சொல்றான்னா அது மாதிரி அவர் பாரித்தார். ஆனா அந்த பட்டாபிஷேகத்திலாம் ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பொழுது முடிஞ்சா பட்டாபிஷேகம் இருக்கிற வேலையில கைகை இதில் ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். கைகை அவள் மந்தரையினுடைய துர்போதனையினால அவர் தசரதனிட்ட வரம் கேட்கின்றாள். இரண்டு வரங்களிலே ஒரு வரத்தினாலே ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என்சியை உலகாழ்வது சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது என புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள்னா கம்பன். அதாவது உலகத்தில் இருக்கிற தீய சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி அவள் வந்து ஒரு பெண்மணி ஆக்கினா அவதான் கைகையினா தீயவை யாவையினும் சிறந்த தீயாள்னு அவ கைகிட்ட அவர் வாக்கு கொடுத்துட்டார். அதனால சத்தியசந்தன் வாக்கு தவறாமையின் காரணத்தினாலே தன்னுடைய மூத்த பிள்ளையான ராமனுக்கு பட்டாபிஷேகம் கூர்ந்தது இல்லாமல் போச்சு. விக்னம் வந்தது, இக்காட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். காட்டுக்கு போனோம்னா நேர அதை வந்து அம்மாட்ட சொல்லிட்டு அம்மாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சீத்தையிட்ட வர அந்த இடத்துக்கு வருவார். நமக்கு நல்ல போர்ஷன் அது. சீத்தையிட்ட வந்த உடனே சீத்தையை பார்த்து இந்த மாதிரி அப்பா தனக்கு உத்தரவு போட்டிருக்கிறது வந்து சொல்றாருங்க. தான் காடு சொல்ல வேண்டியதான காரியத்தை இங்க சொல்லி வச்சே முதல்ல எடுத்ததும் அந்த சப்ஜெக்ட ஓபன் பண்ணி சொல்லியுள்ளவர். ரொம்ப அழகா அந்த காவியத்தை டெவலப் பண்ண பார்க்கணும். வந்ததும் முதல்ல சீத்தையை கொஞ்சம் அப்படியே பார்த்து அவளை தண்ணை கட்டி அவளை ஸ்தோத்திரம் பண்றாரா. குலே மகதி சம்பூதே, குலே மகதி சம்பூதே தர்மஜே தர்மச்சாரிணி ஸ்ருணு ஜானகியேதம் குலே மகதி சம்பூதே தர்மஜே தர்மச்சாரிணி. நல்ல குலத்திலே பிறந்தவள் ஜனகனுடைய குலத்தினி, உனக்கு எல்லாம் தெரியும், தர்மம் அறிந்தவள். நான் சொல்றத முதல்ல நீ கொஞ்சம் கேளு அப்படின்னு ஆரம்பிச்சதும் பூர்வ பீடிகை நல்லா இருக்கு. பெருசா இருக்கு, ஏதோ விஷயம் சொல்ல போறாரு தெரிஞ்சு என்ன சொல்ல வந்தவள டைரக்டா சொல்லுங்க. அப்ப இவர் சொல்றார் இந்த மாதிரி, அப்பா என்ன காட்டுக்கு போய் சொல்லியிருக்கார், நான் காட்டுக்கு போயிட்டு 14 வருஷம் திரும்பி வருவார்கள், அப்பா அம்மாவுக்கு சுசூஷை பண்ணிட்டு நீங்க இருக்கணும். அப்ப முக்கியமா இன்னொன்று சொல்றார் பார்க்கணும். அவர் சொன்னார், சீத்தையை பார்த்து ராமன், நீ எங்கிட்ட இருக்கிற பிரியத்தினாலேயோ அல்லது அன்பினாலேயோ மரியாதையாலேயோ பரதன் முடிசூட்டி கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்கு முன்னால என்ன ஸ்தோத்திரம் பண்ணி பெருமையா பேசிவிடாதே. ஏன்னா ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்றவர்கள் தங்களுக்கு முன்னால மற்றவரை பற்றி புகழ்ந்து பேசினா அவளால் சகிக்க முடியாதுன்னு எவ்வளவு அழகா சொல்றா. அப்படின்லாம் அதெல்லாம் கேட்டு உடனே கேட்டா, அப்பதான் சீதா பிராட்டி கேட்டா, ஆரியபுத்திர பிதா மாதா பிராத்தா புத்திர சுஷா ததா, ஆரியபுத்திரானா மாமா மகனே, ஏன்னா அங்கதான் சொல்றாரு ஆரியபுத்திரா அப்படின்னு. அதனால அப்படி கூப்பிடச்சேயே உலகத்துல பந்துக்குள்ளா இருக்கா, அம்மா சகோதரன் அதுக்குற பிள்ளை மறு நாட்டு பெண் எல்லாரும் இருக்கா. அவரவர்கள் பண்ற புண்ணிய பாபத்தின் பலனை அவாவா அனுபவிக்கிறா. ஆனா பர்த்தாவுனுடைய பாக்கியத்துல ஒரு ஷேர் மனைவிக்கு கிடைக்கிறது. பர்த்தும் பாக்கியமிகி பாரியைகா பிராப்னோதி புருஷர்ஷப ராமாயண ஸ்லோகம். பாரியைகா பாரியை ஒருவளே பர்த்தாவுனுடைய புண்ணியத்துல ஒரு ஷேர் எடுத்துக்கிறான்னு சாஸ்திரங்களா சொல்றது. இது சௌபாகியத்துக்கு மட்டும்தானா, கம்பேனியன் இன் டிஸ்ட்ரெஸ் உங்க கூட நான் வர வேண்டாமா, நான் என்ன பாபம் பண்ணினேன் என்ன நீங்க வராதேன்னு சொல்றீங்களே, பெருமாள் பாபம் பண்ணாதான் பெருமாள்கிட்ட பிரிஞ்சு இருக்குமா, நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அதுதான் எனக்கு சொர்க்கம், ஆகினாலும் என்னையும் கூட அழிச்சுட்டு போங்க. ஆக நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்றாமனா, என்ன ஸ்வர்க்கம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பெருமாளோடு சேர்ந்து இருப்பதுதான் சொர்க்கம். அதனால கண்ணனோடு நீ சேர்ந்து இருக்க, கண்ணனை நீ ஏகதேசமா அனுபவிச்சுட்டு இருக்க, ஆகினால என்ன நோன்பு நோற்று என்ன புண்ணியம் செய்து கிருஷ்ணானுபவம் செய்கிறாயோ என்று அவளை அழைப்பதாக அந்த பதத்தோடு நிறுத்திக்கொண்டு மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம் என்று உங்கள் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வசிரேயசும் சர்வ மங்களங்களும் சர்வாபீட்டங்களையும் அரங்கநகரப்பனும் ஆண்டாளும் திவ்ய தம்பதிகளாயிருந்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமாக முடிக்கிறோம். சதமகமணி நீலாச்சாருகள் காரகஸ்தாஸ்தனவனமிதாங்கி சாந்திரவாத்சல் சிந்து அலகமரிகிதா விஷ்டக்விரா கிருஷ்ணநாதி கோதா விட்டு சித்தாத்மஜான யஸ்மாதேவமயா தர்மம் சாஸ்திரமக்ராகினான்யதா
தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யத் பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகிமையை ச. ஓம் ப்ராஹ்மணேப்ய சுபம் வஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவழியே சரணம்.